சுந்தரமூர்த்தி நாயனார் கலங்கண்டோறும் சென்று சிவபெருமானை பாடி பழகி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு தலமாக வருகின்ற போது இந்த திருப்புக்கூலியூர் என்று சொல்லக்கூடிய அரிமாசி திருத்தலத்திற்கும் அவர் எழுந்து வருகின்றார். ஆலயத்திற்கு வருகின்ற வழியிலே ஒரு வீட்டிலே மங்கள ஓசை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே மகிழ்ச்சியாக எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலேயே இன்னொரு வீட்டிலே அழுகை ஒலி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அழுகை ஒலியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நின்று விடுகிறார். ஏன் இந்த வீட்டில் அழுகை ஒலி கேட்கிறது, இந்த வீட்டில் மங்கள ஒலி கேட்கிறதே என்ன காரணம் என வினவுகிறார். அப்போ அழகா அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அவரிடத்துல பணிவாக தெரிவிக்கிறார்கள், சுவாமி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இரண்டு வீட்டினுடைய சிறுவர்களும் இங்க இருக்கக்கூடிய குளத்திலே குளிப்பதற்காக நின்றார்கள். அப்போ அங்கு வந்த முதலை ஒரு குழந்தையை விழுங்கி விட்டது. அந்த இறந்து போன குழந்தையினுடைய வீட்டிலே அந்த குழந்தையை நினைத்து அழுகிறார்கள். காரணம் என்னன்னா, உயிர் தப்பி வந்த குழந்தைக்கு இன்றைக்கு பூணூல் நடைபெறுகிறது. என் குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் இந்த இடத்தில் என் குழந்தைக்கும் நான் பூணூல் போட்டு அழகு பார்த்திருப்பேனே என அந்த தாய்தந்தையர்கள் வருத்தப்படுகிறார்கள் என பணிவோடு தெரிவித்தார்கள். அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணை மனம் படைத்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அழுகின்ற குழந்தைக்கு இந்த வீட்டில் இருக்கிறவர்களை அழைக்கிறார். உங்கள் குழந்தை திரும்ப உங்களுக்கு வரும் அப்படின்னு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். அங்க இருக்கிற அன்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், சுவாமி குளம்தான் இருக்கிறதே தவிர குளத்தில் தண்ணீரே இல்லை. இது நடந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்க யோசிப்பாருங்க, ஞான சம்பந்த மூர்த்தி பூம்பாவையே எழுப்பித்து கொடுத்தார். அந்த சாம்பல் இருந்தது. மாண்ட குழந்தையை மீண்டும் அப்பர் பெருமாள் எழுப்பித்து கொடுத்தார். அங்கே உடல் இருந்தது. ஆனா இங்க ஒன்றுமே கிடையாது. எப்படி நிகழ போகிறது என எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார்கள் கேட்கவா வேணும், முதல்ல குளத்துக்கு தண்ணி வர வச்ச, தண்ணி வந்த பிறகு அன்றைக்கு அந்த குழந்தையை உண்ட முதலையை வர வைத்தார். அப்புறமா முதலை வாய்ப்புள்ள போன அந்த மதலை குழந்தையை வர வைத்தார். குழந்தையின் உயிரை யமலோகத்திலிருந்து வரவழைத்து மீண்டும் அந்த குழந்தையை உயிர்ப்பித்து சுந்தரமூர்த்தி நாயனாரே தன்னுடைய கரங்களால் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்தார் அப்படின்னு சொன்னா இந்த திருத்தலத்திற்கு எவ்வளவு சிறப்புண்டு அப்படின்றது நாம எவ்வளவு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என மணிவாசகர் நமக்கு வாழ்த்தினார். அப்படி இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிற இந்த நேரத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிறப்புற வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல அவிநாசி அப்பர் உடனுரை கருணாம்பிகை தாயாரை நாம் ஒவ்வொருவரும் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழலாம். இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிற நேரத்தில் எல்லோரும் ஒருமித்த குரலோடு சிவபெருமானுடைய நாமத்தை நாம் அனைவரும் ஓதி எல்லாமல்ல சிவபெருமானுடைய பேரொருள் பெரும் கருணையை பெற்று உய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மூலஸ்தான விமானமானது குடமுழுக்க நன்னீராட்டு பெருவிழாவிற்கு இதோ தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களிலே ராஜகோபுரம், மூலவர் விமானம், கருணாம்பிகை தாயாரினுடைய விமானம், முருகப்பெருமானுடைய விமானம் என அனைத்தும் நமக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செய்யப்பட இருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் கலசத்திலே மேலே யாகசாலையிலிருந்து புறப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் அனைத்தும் மூலஸ்தான விமானத்தை வந்து அடைந்திருக்கின்றது. எட்டு காலமாக இந்த அழகான யாகசாலை பூஜைகள் நமக்கு நடைபெற்றிருக்கிறது. பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவா மூர்த்திகள் நமக்கு இசைக்க அவரோடு இணைந்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார் ஔவையார். சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே என்றார் அப்பர் பெருமான். ஆக பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சத்தமா பஞ்சாட்சர சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது நினைப்பாங்களா, அவங்க ஏதாவது நினைப்பாங்களா, இவங்க ஏதாவது நினைப்பாங்களான்னு யோசிக்காதீங்க. அனைவரும் பஞ்சாட்சர மந்திரத்தை நல்ல வாய் விட்டு உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் பண்ணுவோம். மேல விமானத்துல
இங்கிருந்து யாகசாலையில எட்டு காலங்கள் சிறந்த முறையில நம்முடைய தமிழகத்தில இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்திலே இருந்தும் சிவாச்சாரியார்களும் ஓதுவா மூர்த்திகளும் வரவழைக்கப்பட்டு அழகானதொரு யாகசாலை அமைத்து அந்த யாகசாலையிலே இறைவனுடைய இறைவியினுடைய மந்திரங்கள் உருவேற்றப்பட்டு அந்த மந்திரங்கள் அனைத்தும் அந்த கடத்திலே இருந்து இப்போது அனைத்து சிவாச்சாரியார்களும் இப்பொழுது விமான கலசங்கள் அபிஷேகம் செய்யப்படுவதால் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து சிவாச்சாரியார்களும் கலசங்களை எடுத்து ஆவாகனாதி முடித்துக்கொண்டு அனைவரும் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்திக்கு தயாராகும்படி பணிவம்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதயே மகாதேவா. பக்த கோடிகள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மிக முக்கியமான தருணம் இங்கே நம்முடைய அறங்காவலர் தலைவர் அவர்களால் பச்சை கொடை அசைக்கப்பட்டு இருக்கிறது. மூலஸ்தான விமானம், ராஜகோபுர விமானம், கும்பாபிஷேகம் ஆக இருக்குது. எல்லாரும் நல்லா பாருங்க. அவிநாசி அப்பருடைய பெரும் கருணை எல்லோரும் தேவஸ்ய த்வாத வித பிரசவே ஆண்டு காலம் நாம் தவம் செய்து ஒரு குடமுழுக்கை காண வேண்டும் என்பது நம் எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு அரும்பெரும் செல்வம். அது இன்றைக்கு நமக்கு வாய்க்கப்பட்டு இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் இன்றைய தினம் தரிசனம் செய்து மகிழ்ந்திருக்கின்றோம். அவிநாசி அப்பருக்கும் பெருங்கருணை தாயாருக்கும் அதே போல முருகப்பெருமானுக்கும் ராஜகோபுரங்களுக்கும் இங்கே நமக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றிருக்கிறது. வந்த துன்பமும் வருகின்ற துன்பமும் நமக்கு நீங்கும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகிற போது அந்த வகையிலே அவிநாசி அப்பர் இங்கு வருகை தந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா வகையான நலன்களையும் அருள வேண்டும் என்று எம்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தித்து மகிழ்வோம். அவர் நமக்கு எல்லாமா இருந்து அருள் புரிவார். அம்மையே, அப்பா, ஒப்பில்லாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே, ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே, சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று எம்பெருமானை பிரார்த்திப்போம். மூல விமானம் இப்போது தீபாராதனை நடைபெறுகிறது. அம்பிகையினுடைய விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது. முருகருடைய விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது. வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையும் கருணாம்பிகை தாயாருடைய கருணையும் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம்.